10 ஆட்டோ ஓட்டுநர்களை கேள்வி கேட்டு ஒத்த ஆளாக நின்று கத்தியை எடுத்து மிரட்டியதாக பெண் ஆட்டோ ஓட்டுநர் கைது. கள்ளக்குறிச்சி நகரில் ஏமப்பேர் தெற்கு தெருவில் 52 வயதான ஆனந்தன் செல்லம்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் நிலையில் கிருஷ்ணமூர்த்தி என்பவரது மனைவி சிவகாமி அவரது ஆட்டோவை ஓட்டி வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஏமப்பெயரில் நிறுத்தி அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே ஆட்களை ஏற்றினாராம். இதனை பார்த்த ஆட்டோ சங்க தலைவர் ஆனந்தன், இந்த பகுதியில் உன் ஆட்டோவை நிறுத்தக்கூடாது, உடனே எடு என வாக்குவாதம் செய்த போது சிவகாமி கீழே இறங்கி வந்து ஆனந்தனிடம் கடுமையாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நான் இங்குதான் நிறுத்தி சீட்டு ஏற்றுவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது என அவரை ஆபாச வார்த்தைகளால் திட்டினாராம். மேலும் அந்த பெண் தன்னை ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கியதாக கூறி ஆனந்தனையும் கன்னத்தில் அறைந்தும் ஆட்டோவில் வைத்திருந்த கத்தியை எடுத்து எவனாவது தில்லிருந்தா வாங்கடா என கூறி மிரட்டியதாக ஆட்டோ சங்க தலைவர் ஆனந்தன் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தார். விசாரணைக்கு பிறகு சிவகாமியை வழக்கு பதிந்து காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது.